நீட் தேர்வுக்காக முதன் முதலில் கையெழுத்திட்டது திமுக தான் என குற்றம் சாட்டியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் மரணத்தில் அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல் தமிழகத்தில் நடைபெறுவதாக விமர்சித்துள்ளார் தேமுதிகவின் 16வது ஆண்டு தொடக்க விழா சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா மாணவர்களின் உயிரோடு தமிழக அரசு விளையாடி கொண்டிருப்பதாகவும் இந்தியா முழுக்க ஒரே தேர்வு என்பதால் நீட் தேர்வை வரவேற்பதாகவும் கூறினார் இந்தியா முழுக்க ஒரே ஒரு கல்வி வரும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா தினந்தோறும் எத்தனையோ மாற்றங்கள் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க கேட்டிங்கன்னா அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் படிக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம் அப்படி இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது தான் கேப்டன் வந்து அதை வரவேற்றார் ஆனால் நீட் எக்ஸாம் என்கின்ற பேரில் திருமணமாயி வந்த அந்த பெண் தாலியை கழட்டி வச்சுட்டு மெட்டியை கழட்டி வச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுதுறது கலாச்சாரத்தை எல்லாம் உண்மையில் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன் நீட் தேர்வுக்காக முதன் முதலில் கையெழுத்திட்டது திமுக தான் என குற்றம் சாட்டிய பிரேமலதா மரணத்தில் அரசியல் செய்யும் கீழ்த்தரமான அரசியல் தமிழகத்தில் நடைபெறுவதாக அரசியல் கட்சிகளை சாடினார் நீட் தேர்வு வர்றதுக்கு முதல் கையெழுத்து போட்டது யார் அப்படின்ற கேள்விதான் நான் கேட்கிறேன் அதை தான் இப்ப நான் சொன்னேன் எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் அரசியலாக்கப்படுகிறது மொழியில் அரசியல் மாணவர்களில் அரசியல் இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டா உடனே ஓடுறாங்க 5 லட்சம் கொடுக்குறேன் 7 லட்சம் காம்படிஷன் அதில் தொடர்ந்து 4 பேர் இறந்த உடனே எங்கே போனாங்க அவங்கெல்லாம் எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்களா இப்போ ஒருத்தர் இறந்தார் காசு கொடுக்குறாங்க உடனே எல்லாரும் ஓடுறது அதுக்கு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளுக்கு ஏன் காசு கொடுக்கல அப்போ இது பியூர்லி ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க மரணத்தில் அரசியல் செய்யும் ஒரு கீழ்த்தனமான அரசியலை நான் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன் அரசியல் லாபத்திற்காக இந்தி எதிர்ப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய பிரேமலதா தமிழ் நமது உயிராக இருந்தாலும் அனைத்து மொழிகளையும் கற்பதில் தவறில்லை என குறிப்பிட்டார் ஒரு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு சொல்றவங்க எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தெரியாதவர்களான்றதான் என்னோட ஒரே கேள்வி இன்னைக்கு அந்த லாங்குவேஜை வச்சு அரசியல் பண்றாங்கல்ல இன்னைக்கு அவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியும் அவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் இன்னைக்கு அந்த லாங்குவேஜை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக இன்னைக்கு அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்தி நாங்கள் இந்திக்கு எதிர்ப்புன்னு சொல்கிறவங்க உண்மையிலே வந்து இருந்தால் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அந்த லாங்குவேஜை ரிமூவ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னைக்கு டெல்லி போகிறீங்களே நீங்களாம் ஹிந்தியில் பேசாமல் தான் இருக்கீங்களா எல்லாம் அங்கே போகிறப்ப பேசிக்கிறீங்க டெல்லி ஹிந்தி தெரியுன்றதுனாலையும் எம்பி ஆக்கி அனுப்புகிற கட்சிகளும் இன்றைக்கி இருக்குது அதனால் எல்லாமே அரசியலாக்கி மக்களையும் தயவு செஞ்சு முட்டாளாக்காதீங்க